வணக்கம், வெல்கம் பேக் பிக் பாஸ் அல்டிமேட் தமிழ் 13th மார்ச். இன்னைக்கான ப்ரமோஸ்ல பாத்தீங்களா, சிம்பு வந்திருக்கிறாரு. ஸோ அவர் கெட்டப் சூப்பரா இருந்தது. ஸ்பெஷல் எல்லாமே வந்து பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு பார்க்கறதுக்கே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரமோவில் வந்து பார்த்தோம்னா கான்ட்ராஸ்டாக ரெண்டு பேர் வந்து சேர்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த வாரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தூங்கினவங்களை எழுப்பிடலாம், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்புறதுன்னு பாலன் அபிராமி பேஸ் வந்து காமிக்கிறாங்க. அவர் எதை பற்றி மீன் பண்ணுறாரு தெரியல. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹிண்ட் எதுவும் லைட்டாக தான் கொடுத்த மாதிரி இருந்தது, ரொம்ப பெருசாக ஹிண்ட்டு தெரில. ஸோ பார்ப்போம் யார் என்ன சொல்கிறாருன்னு. அண்ட் சிம்போட ஹோஸ்டிங், என்னால் கமல்ஹாசன் ஹோஸ்டிங்க்கு சத்தியமாக யாரையுமே வச்சு பார்க்க முடியல. அவர் வந்து ஆனால் கமல்ஹாசன் அவர் இருக்கிற பிஸி ஸ்கெடியூலுக்கு அவர் இருக்கிற இதுக்கு கண்டிப்பாக வந்து ஷோ பார்த்து அதுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுவார்னா சத்தியமாக பண்ண மாட்டார். சேம் சிம்புமே அதே இதில் தான். பட் ஆனால் சிம்புக்கு எனக்கு தெரிஞ்சு சிம்புக்கு பிபி பிடிக்கும் அண்ட் அவர் பார்ப்பாரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எங்கேயோ பார்த்த ஒரு கேட்ட ஞாபகம் அவர் பிபி பார்ப்பாரு அப்படிங்கிறது. மேபி மகத் இருந்தப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தால் அதனால் பார்க்க ஆரம்பிச்சோம், அவருக்கும் நம்மளை மாதிரி பிடிச்சிருச்சோ என்னமோ தெரியல. அதனால் பார்க்குறாரு, லைட்டாக பார்க்குறாரு நினைக்கிறேன். கமல் வந்து கொஞ்சம் ஹிண்ட் மட்டும்தான் கேட்டு வந்து பேசிகிட்டு இருப்பாரு. அண்ட் சேனல் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. ரெண்டு எல்லாருமே ஹோஸ்ட்டாக வரவங்க சேனல் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சாகணும். கொஞ்சம் ஒரு ஃபன்னியாகவே போயிடுறாரு. அது அவரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். இப்போ தான் சின்ன பையன், இன்னும் வந்து நிறைய வருஷம் லைஃப் லாங் அவர் வந்து சினிமாவில் இருக்கணும். ஸோ இங்கேருந்து எங்கேயுமே மாட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து ஃபன்னியாகவே கொஞ்சம் கொண்டு போயிடுறாரோ அப்படிங்கிற எனக்கு தோணுது. கேட்குறாரு, கொஷின்ஸ் கேட்காம இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஃபோக்கஸ்டு கொஷின்ஸாக இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கமல் சுற்றி வளைச்சி அப்படி இப்படி பேசினாலும் சம்டைம்ஸ் அந்த ஃபோக்கஸ்டு கொஷின்ஸ் யார்கிட்ட கேட்கணுமோ கேட்டுருவார். நம்மளுக்கு அந்த ஒரு த்ரில் மூமெண்ட் இருக்கும். எனக்கு இது சிம்பு கிட்ட கொஞ்சம் மிஸ்ஸிங். ஸோ அவ்வளோதான் சிம்பு பற்றி அவரோட ஹோஸ்டிங்கு. செகண்டு ப்ரமோவில் வந்து என்ன சொல்கிறாங்க, யார் வந்து ரேங்கிங்லாம் முடிஞ்சுது, இப்போ வந்து ரேங்கிங் விஷயத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஏன் வந்து யாருமே ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ்க்கு மட்டும், அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக, வேறு யாரும் ஸ்ட்ராங் இல்லையா, ஏன் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ்க்கு யாருமே போட்டி போடல அப்படின்ட்டு க்வெஸ்சன் பண்ணுறாரு. இங்கே வராரு ஸ்னேகன், இவ்வளோ நாள் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவ்வளோ ஆனால் ஸ்னேகன் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாத்தோட கேம் பிளேவும் தெரியும். வனிதாவோட கேம் பிளே தெரியும், பாலாவோடது தெரியும், யாரு நிருப்போட கேம் பிளே தெரியும், அனிதாவோட கேம் பிளே. இவங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இருக்கிறவங்க. யார் எப்படி எங்கே என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க எல்லாமே அக்கு வேற ஆணி வேற அவர் கொஞ்சம் வந்து ஃபேஸ் ரீடிங் மாதிரி எல்லாத்தையுமே அவர் கலந்த கலவையாக கையில் வச்சுருக்காரு. பட் எங்கேயுமே வந்து அதை வந்து அவர் ஓப்பன் மைண்டடாக யார்கிட்டையுமே சொல்ல. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் ஸ்னேகன் எனக்கு எலிமினேட் ஆனதுக்கு. ஸோ இங்கே வந்து பேசுகிறேன், இவ்வளோ நாள் அங்கே ரேங்கிங் இதில் நீ மட்டும் என்னப்பா நிற்கிற, யாரை யார் நிற்கிறாங்கன்னு கேளுப்பான்னு ஒரு வார்த்தை கூட அவர் அங்கே சொல்லலையே, சொல்லியிருந்துருக்கும்ல. இல்லை இவரே போய் வந்து நின்றுருக்கணும். இங்கே வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்காக நினைஞ்சிட்ருக்காங்கன்னா இந்த பேச்சை அன்னைக்கே பேசிடணும். ஸ்னேகனோட ஒரு பெரிய மிஸ்டேக்கு அது. ஃபஸ்ட்டு சீசன்லேயும் கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் இருப்பார், ஓப்பனாக பாயிண்ட்டே எடுத்து வைக்க மாட்டார். சேம் அதாவது எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சிட்டு போகிறது. இது பிக் பாஸில் சக்தி, பிக் பாஸில் இல்லை லைஃப்லேயே அது ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்கிறது, எங்கேயாவது யாருக்காவது வந்து ஒரு சின்ன ஹர்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக முடியுன்ற மாதிரி லைஃப்பில் இருக்குது. இப்போது எங்கேயுமே யாரையுமே ஹர்ட் பண்ணாமல், அதுக்கு ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் சேர்ந்து உட்கார வச்சு பேசி பொறுமையாக டீல் பண்ணும். அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. பண்ணுற தப்ப பின்னாடி தான் ஏதாவது சொல்கிறாரே தவிர அவங்கக்கிட்ட போய் சபையில் பின் பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ இது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அவர் ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணியிருந்தார், வனிதாவெல்லாம் கொஷின் பண்ணி கேள்வி கேட்டு பாலாவை கொஷின் பண்ணி கேட்டிருந்தாருன்னா, அதாவது அவர் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கேட்டிருந்தாருன்னா ஓரளவுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரம் அவர் தாக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக். அண்ட் எப்போ பார்த்தாலும் அக்கா தங்கச்சி பாசம், அது ஒரு ஹையஸ்ட் ட்ராபேக். அது எதுக்கு அதெல்லாம் இந்த ஹவுஸில் அது கண்டிப்பாக தேவையில்லை, பாசம் அன்பு அப்படின்ட்டு அந்த ஒரு இது கோட் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும்னு வேணால் கண்டிப்பாக இருக்கலாம். கொஞ்ச நாள் இந்த ஹவுஸில் இருக்கணும்னா பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறது நான் வேணால் வேணால் கண்டிப்பாக இருக்கலாம். இவரும் வந்து அதை தான் ட்ரை பண்ணியிருப்பார். வெளியில் போய் எங்கேயும் ஆக்கிரே பேச மாட்டோம் நம்ம. நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, நம்மளுக்குன்னு ஒரு ஜாபு, நம்மளை சுற்றி ஒரு ஆளுங்க இருக்கிறப்போ
கண்டிப்பா வந்து இப்போ ட்ரெயின்ல போறப்ப எப்படி மீட் பண்றோம், கமல்ஹாசன் நல்லா சொல்லிடுவோம், சூப்பரா சொல்லுவார். ஒரு இடத்துல ட்ரெயின்ல போறப்போ மீட் பண்றோம், அவங்க ஒரு இடத்துல இறங்கிதான் ஆகணும் அப்படின்றப்போ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த இறங்கினவங்களை பத்தி நம்ம எல்லா டைமும் நினைச்சிட்டு வரல, திருப்பி கால் பண்ணி பேசி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் அது ஒரு ஷோ, ஒரு ப்ரோக்ராம், ஒரு கேம்னு வரப்போ அதில் ஃபோக்கஸ்டை தள்ளிடுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்கு ஸ்னேகனுக்கு. இங்கே வந்து இப்போ அதை அப்புறம் இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஓகே, ஏன் நீங்கள் வந்து எங்கேயுமே நிற்கலை செய்யலை, அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இங்கே இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங், அப்படி அவங்க க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையுமே பாலா நிரூப் தான் ஸ்ட்ராங், பாலா நிரூப் தான் ஸ்ட்ராங்னு க்ரியேட் பண்ணி விடுறாங்க. அது மேபி நிரூப் வந்து இப்போ ரீசெண்டாக சீசன் ஃபைவ் முடிச்சிட்டதுனால வெளியில் ஃபேன் பேஸ் இருக்கலாம் நிரூப் அண்ட் தாமரைக்கு, இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். பாலாக்கு ஒரு சீசன் முன்னாடி தான் முடிச்சிருக்கனால அவருக்கு ஆல்ரெடி ரன்னர் அப்னால நல்லாவே ஃபேன் பேஸு. ஸோ அது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்து ஹேண்ட்ஸமான ஹீரோஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேன் பேஸ் அந்த மாதிரி பிளேஸுக்கு தான் போகும். ஸோ நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுன்ட்டு ஒன்று பார்க்குற கூட்டமும் இருக்கிறோம் நம்ம நம்ம பப்ளிக்கில். ஸோ அதை பார்த்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதான் ஸ்னேகன் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து இதெல்லாம் பேசி செஞ்சுருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்னேகன் மட்டும் பின்னாடி பேசல, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் கமெண்ட்ஸில் பார்ப்பேன், அவர் பின்னாடி பேசுகிறாரு பின்னாடி பேசுகிறாரு, யார் பேசலை சொல்லுங்க, யார் பேசலை, லைஃப்பில் யாருமே பேசாமல் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த ஷோவே அதுக்கு தான், பின்னாடி பேசுகிறது தான் அந்த ஷோவே. ஸோ பின்னாடி பேச அதெல்லாம் அவர் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுல வேஸ்ட்டு, அவர் ஓப்பனாக சொல்லலைன்னு சொல்லலாமே தவிர பின்னாடி பேசுகிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க எல்லாருமே, பாலா தாமரையெல்லாம் விடி விடி உட்காந்து பேசுகிறாங்க பின்னாடி பேசுகிறாங்க. அண்ட் அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப்புன்ட்டு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஆக்வர்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை ஆக்வர்டுன்னு சொல்கிறது கூட இது கிடையாது, மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். உனக்கு ரெண்டு பேத்துக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உன் ஃபேன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், கம்ப்ளீட்லி மியூச்சுவல் பெனிஃபிட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தாமரை வந்து பார்த்தீங்கன்னா பாலாவோ சுரேஷோ நிருப்போ செஞ்சால் அவங்க எதுவுமே தடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க, கையை வாய்க்குள்ள உடல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு சில பேருன்ட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள மட்டும் அவங்க க்வெஸ்சன் பண்ணுறது பேசுறது செய்கிறது அவங்க வெளிப்படையாக சொல்லுவாங்க, எனக்கு இவங்களாம் வெளியிலேருந்து தேவையில்லை, நீ மட்டும்தான் தேவை அப்படின்ட்டு பாலாட்டே நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. மேபி அவர் 10 pound நகையெல்லாம் போட்டு சாரீலாம் வாங்கி தாலி குடியெல்லாம் வாங்கி தரேன் வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அதனால் கூட இருக்கலாம். ஸோ அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வாய முடிட்டு அந்த ஹவுஸில் இருந்தீங்கன்னா வேல்யூவே இல்லை. ஸோ இது வந்து ஸ்னேகனுக்கு ஒரு பிக் லெசனாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து க்வெஸ்சன் பண்ணுறாரு, செகண்ட் அது ஃபஸ்ட்டுக்கு பிளேஸ்க்கு ஏன் யாருமே போட்டி போடல, போட்டி போட்டிருந்துருக்கணும்ல அப்படின்ட்டு. தேர்டு வந்துட்டு சதீஷ் பற்றி கேட்குறாரு, ரம்யா வந்ததுக்கப்புறம் கேட்டனால தெரியுற, நான் பேசுகிறதெல்லாம் தெரியுதா அது இதுன்னு கேட்குறேன், நீ செஞ்சாதால தெரியறதுக்கு, நீ தான் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, இல்லை என்ன செய்யணும் சொல்லுங்கள், நாம சொன்னால் அப்படியே செஞ்சு கிழிச்சிருவேன் அப்படின்ட்டு. மிஸ்ஸிங் கமல்ஹாசன் அகெயின், இந்த மாதிரி பேச ஃபன்னு இருக்கலாம் பட் அந்த ஸ்டேஜுக்கு அந்த ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல. ஸோ நம்ம எங்கேயுமே கமல்ஹாசன் அவன் இவன் எல்லாத்துக்குமே போங்க வாங்க கொடுத்து பேசுவார் அண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணி நான் அந்த 5 seasons பார்க்கல. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சீக்கிரமாக அவர் பண்ணிடுவாருன்னு நினைக்கிற சிம்பு விட்டா கமல்ஹாசனே பீட் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை சதீஷ் வந்து சொல்லிட்டு இருந்தார், நீ பண்ணி இது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு, உனக்கு வந்து நீ பண்ணதானே காமிக்கணும், இரு உனக்கு குறும்படம் போடுற அப்படின்ற மாதிரி அவருக்கு குறும்படம் போட்டு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ் எதுக்கு உள்ளே விட்டாங்க, ஆனால் சதீஷுக்குமே எல்லாத்தையுமே ஸ்டெடி பண்ணி பத்திரமா வச்சிருக்கிறாரு, எதையுமே வாய் திறக்காம வச்சிருக்காரு, புக்கை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பயங்கரமாக வச்சிருக்காரு. ஸோ இப்படியே பத்திரமா வச்சுட்டு இருந்தா நம்மளும் உள்ளே கொண்டு போய் விட்டா என்ன தலைகீழையா நிப்போமோ நம்ம தெரியல, பத்திரக்காளியா ஆடுறோமா இல்லை அமைதியாக பூனையாக இருக்கிறோமான்னு தெரியல. பட் நம்ம ஷோ பார்க்குறப்போ இதுதான் இந்த ஷோங்கிறப்போ கண்டிப்பாக அது அங்கே பாலா எப்படி பேசுகிறாரு, எங்கள் சான்ஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாம் பாயிண்ட் தூக்கி 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 அனிதாவும் பாலாவும் எப்படி போட்டு போயிடுறாங்க. ஸோ அதுதான் இந்த ஷோவே. ஸோ அந்த அடுத்தவங்க பண்ணுற தப்பையோ கரெக்டையோ ஜாலரா பண்ணுறதையோ சோம்பு தூக்குறதையோ பின் பாயிண்ட்டோட அதுக்கு முன்னாடி நம்மளும் வந்து ஒழுக்கமாக இருந்துட்டு அதை பின் பாயிண்ட்டோட சொல்கிறப்போ நோபடி அங்கேருந்து யாருமே இருக்க மாட்டாங்க க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் அராத்து டைப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து ஓடுறப்போ
இதுல ஒரு நேர்மை, ஒரு 5% நேர்மை, 1% நேர்மை அப்படின்ட்டு லீஸ்ட் நேர்மை பார்த்து தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. பாப்பா பிடிக்கிற ஸ்னேகனோட எலிமினேஷன் தாமரைக்கு பயங்கர குஷியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னையவா நீ பேசுறடி, தள்ளி ஓடுற, இரு உன்னை தூக்குறம் பாருன்ட்டு. ஸோ அந்த மொமெண்ட் இன்னைக்கு தாமரைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன இன்னைக்கு நடக்க போதும் எனக்கு தெரியல என்னோட வேவ்ல தூங்க கூட செட் ஆகுதான்ட்டு. பட் நான் பேசுகிற விதத்தில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணுமா, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை மை லெவல் பெஸ்ட்டு தான். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில், நைட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மச் லவ், காட் பிளஸ், பை.